நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முத்தரசன் இணைப்பில் வந்திருக்கிறீர்கள். ஐயா வணக்கம். ஐயா இணைப்பிற்கு வந்த அதிமுகவின் இந்த நடவடிக்கை குறித்த உங்கள் பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. அண்மையில்தான் குஜராத்துக்கும் இமாச்சல பிரதேச ரெண்டு மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 2024 மார்ச் ஏப்ரலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். அவ்வாறு நடைபெறுகிற பொழுது இந்த ரெண்டு மாநிலத்தையும் கலைத்து விட்டு மறுபடியும் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் கொண்டு வருவார்களா? சரி, அப்படியே எல்லா மாநிலங்களிலையும் மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேற்று தேர்தல் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வோம். ஏற்கனவே அப்படி நடந்தது, நடக்காம இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தேர்தல் நடைபெற்றது என்பது உண்மைதான். ஆனால் அது நீடிச்சு நிலைக்கல. நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றம் நிலைத்து இருந்ததுதான். அதையே பலமுறை நாடாளுமன்றம் கவர்ந்திருக்குது. ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. 77 அமித்ஷா ஆட்சி கவிழ்ந்திருக்குது, அதுக்கு பிறகு விபி சிங் ஆட்சி கவிழ்ந்திருக்குது, குஜராத் அரசு கவிழ்ந்திருக்குது, பல அரசுகள் கவிழ்ந்திருக்குது, மீண்டும் தேர்தல் வந்திருக்கிறது. எல்லாம் நம்மளுடைய நடைமுறைகளும் வாழ்க்கையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று. அதிமுக ஆதரிப்பது என்பது அவர்களை பொறுத்த மட்டும் இந்த மாநில உரிமை மாநில சுயாட்சி அநேகமாக ஏறத்தால இந்த கொள்கைகள் எல்லாம் கைவிட்டது போலதான் தெரிகிறது. ஆனா எம்ஜிஆர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாநில உரிமைகள் மாநில நலன் சுயாட்சி இவைகளை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அவங்களுடைய சட்டமன்ற அறிக்கையில கவர்னர் உரை என்று வருகிற பொழுது அவர்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்டும் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற அதிமுக கவர்னர் ஆளுநர் பிரச்சனையில அவர் நடந்து கொண்ட விதம் மிக மிக ஒரு தவறான முன்னுதாரணம். திமுகவை அதிமுக பிடிக்காமல் இருப்பதும் அதிமுகவை திமுக ஏற்காமல் இருப்பதும் அது வேறு. அது அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் வெற்றி பெறலாம் சொல்லலாம், மாறி மாறி வரலாம். ஆனால் அதே நேரத்துல ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அரசு கொடுத்த அறிக்கையை படிக்காமல் விட்டு விட்டு படிப்பார், தான் சேர்த்து படிப்பார் என்பது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு விரோதமான ஒரு செயல், ஒரு அத்துமீறிய ஒரு அராஜக செயல் என்று கூட சொல்லலாம். அதை கூட கண்டிப்பதற்கு அதிமுக தயாராக இல்லை. அது வெறும் ஏதோ திமுக கவர்னருக்குள்ள பிரச்சனையா அவங்க கருதுறாங்க. திமுக கவர்னர் பிரச்சனையா அது பார்க்கக்கூடாது, அல்லது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்குமான மோதலாக அது பார்க்க கூடாது. ஒரு ஆளுநர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பிரச்சனை, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பது பிரச்சனை, அதை மீறுகிறாரா உடன்படுகிறாரா என்பதான பிரச்சனை. இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இப்ப ஒரே நாடு அதிமுக நினைக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா நாடாளுமன்றத்தை விட சட்டமன்றத்தை கலந்து தேர்தல் வரும் என்று ஒரு சந்தோஷப்படலாம். ஆனால் இது வந்து நிலைத்து நிற்குமா? நிலைத்து நிற்பதற்கான யார் உத்தரவாதம்? எந்த உத்தரவாதம் கிடையாது. இதனுடைய தீய தேர்தல் என்பது தீய விளைவுகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எதிரணியில் இருப்பதால் நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், அப்படித்தான் சொல்வீர்கள் என்று மக்கள் கூட நினைக்கலாம். இதில் நன்மைகள் என்று எதுவுமே இல்லையா? செய்யலாம், சர்வதிகாரமாக செயல்படலாம், பாசிஸ்டா செயல்படலாம், எல்லாம் செயல்படலாம். ஆனா மக்கள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள், இப்படிப்பட்ட நிராகரிப்பார்கள். இதில் நன்மை என்று ஒரு துளி கூட இல்லையா ஐயா? இந்த இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், நீங்கள் எதிரணியில் இருக்கிறீர்கள், அப்படித்தான் சொல்வீர்கள் என்று மக்களில் சிலர் எடுத்துக்கொண்டால் இதில் நன்மை என்று சொல்லத்தக்க அளவில் ஒன்றுமே இல்லையா? அதாவது இல்ல, என்ன நன்மை இவங்க சொல்றது? இது தேர்தலுக்காக செலவு அதிகமாகுது, தனித்தனியா இடத்துல செலவு அதிகமாகுது. அப்புறம் அதிகாரிகள் பூரா வளர்ச்சி திட்டங்கள்ல கவனம் செலுத்தவங்க தேர்தல் பண்ணி இந்த ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது. இந்த ரெண்டும் உண்மையானா ரெண்டும் உண்மைதான், அந்த ரெண்டும் உண்மை இல்லை என்று மறுக்க முடியாது. செலவு அதிகமாகதா? செலவு அதிகமாகுது. அது மாதிரி அதிகாரிகள் போனா தேர்தல் காலங்கள்லயே நேரங்களை செலவிட வேண்டியது என்று உண்மைதான். ஆனா நடைமுறையில் என்ன நடக்குங்கிறத பார்க்க முடியல. வெறும் செலவும் இந்த அதிகார வேலைகளை மட்டும் பார்க்க முடியுமா? யதார்த்த உண்மைகளை பார்க்கணும்ல. நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டுல இப்ப நாடாளுமன்றத்துல அதிதி பெரும் பலத்தோடு இருக்கிறாங்க, அதனால அந்த ஆட்சி கவிராது. இதே நிலை நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவு? கடந்த காலத்துல உத்தரவாதம் இல்லையே.
கடந்த காலங்களில் பல முறை நாடாளுமன்றம் திரும்ப திரும்ப தேர்தல் வந்தது, அஞ்சாண்டுக்கு ஒரு முறை நடைபெறாம இடையிடையிலே தேர்தல் வந்து எப்படி வந்தது, அப்படி வராது என்பதற்கு யாரும் உத்தரவாதம் தர முடியுமா? எந்த உத்தரவாதமும் தர முடியாது. அதனால இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. என்ன பயன் என்ன பயன் இல்லை என்பதை காட்டிலும் நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றை ஒரு உள்நோக்கத்தோடு திணிப்பதற்குள்ள ஒரு முயற்சி. இதுக்கு அடுத்த அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு. இது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது கூட அல்ல, இது ஒரே நாடு ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்குள்ள ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. படிப்படியாக அந்த காரியங்களை மெல்ல காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுல இது ஒரு பகுதி. இது இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது இது ஒரு பகுதி. அப்புறம் இது முடிந்த பிறகு தங்களுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அடுத்ததா அதிபர் ஆட்சி முறை, அமெரிக்கா மாதிரியான முறை, அல்லது இரு கட்சிகளை கொண்ட வேறு கட்சிகளே இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை, இப்படி படிப்படியான பல நிலைகளை ஒரு சர்வாதிகார போக்கில் அவர்கள் மேற்கொள்ளலாம். அதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் கருத்து பகிர்விற்கு நன்றி ஐயா. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதோட முழுமையான டீடைல்ஸ உடனே தெரிஞ்சுக்கோங்க.